வணக்கம் நண்பர்களே, கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சின்ன டைம் பிரேக். இந்த குட்டி கதை நான் எழுதினது. அடுத்து ஒரு க்ரைம் நாவல் சுட சுட தயாராகிட்டுருக்கு. சீக்கிரம் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக. ஒரு இபுக் ஆப்பில் டெய்லி ஒரு தலைப்பு கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நான் எழுதியிருக்கிற தலைப்பு தான் இந்த கதை. இதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஆதரவையும் கொடுக்கணுமா கேட்டுக்கிறேன். மொட்டை கடுதாசி. அன்று அந்த அரசாங்க அலுவலகமே சுறுசுறுப்போடும் பரபரப்போடும் இயங்கிக் கொண்டிருந்தது. காலை வேளையில் ஃபேன் கடக் கடக் என்ற சத்தத்தோடு சுற்றி கொண்டிருந்தது. எல்லோரும் வழக்கத்திற்கு மாறாக அவரவர் இருக்கையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒரு கான்ட்ராக்ட் கொட்டேஷனுக்காக வந்த ரகுநாதன் வந்து பார்த்துவிட்டு அதிசயத்து போனான். என்னையா இது, பியூன்லேருந்து பெரிய ஆஃபீஸர் வரை இன்னைக்கு லீவு போடாமல் தொடர்ந்து ஒரு மணி நேரம் வேலை பார்த்துட்ருக்கீங்க? ஆச்சரியந்தான் போங்க. சரி சரி, இந்த கொட்டேஷனை பார்த்துட்டு வழக்கம் போல் எனக்கு இதில் சைன் போட்டு கொடுங்க என்றபடி தன் லெதர் பையிலிருந்த அந்த பணக்கட்டை எடுத்து அதிகாரியின் முன்னால் மேஜையில் வைத்தான். அதிகாரியின் கண்ணில் கனல் பறந்தது. என்ன நினச்சிட்ருக்கியா உன் மனசில்? எங்களையெல்லாம் உன் வீட்டு வேலைக்காரன்னு நினச்சிட்டியா? நாங்கள் வேலை செய்கிறது அரசாங்கத்துக்கு, உங்களுக்கெல்லாம் இல்லை. இனிமேல் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வேலைக்கு கமிஷன் கொடுத்து கொட்டேஷன் எடுக்கிற வேலையை பார்த்த போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். ஜாக்கிரதை, எடுத்துகிட்டு போயா உன் காசை. எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க இப்படி என்று பொறிந்து தள்ளினார் உயர் அதிகாரி. ரகுநாதன் வாயடைத்து போனார், வியர்த்து போனார். தன் இத்தனை வருஷ அனுபவத்தில் கமிஷன் காசை வேண்டாம் என்று சொன்ன அந்த ஆபீசரை அதிர்ச்சியோடு உற்று பார்த்தார். என்ன சார், வழக்கமாக இது நீங்கள் வாங்குறது தானே? வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பர்சன்டேஜ் போட்டு தரேன். பிகு பண்ணாமல் கையெழுத்து போட்டு கொடுங்க சார். அவ்வளவுதான், தூக்கி எறிந்தார் அவன் கொண்டு வந்த அந்த ஃபைலை. வெளியில் போய்யா. யோ நாச்சி, பியூனை அழைத்தார். இந்த ஆளை முதல்ல வெளியில் போக சொல்லு. இனிமே கமிஷன் அதே இதுன்னு எக்காரணத்தை கொண்டும் ஆஃபீஸ் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது இந்த மனுஷன் என்று விட்டு தனது ஃபைலில் மூழ்கிவிட்டார். அதிர்ச்சி வந்து அலை அலையாய் தாக்க ரகுநாதன் வெளியே வந்தார். சார் என்ன சார், வாங்க சார் இப்படி. பியூன் நாச்சி முத்து அவரை நடத்தி வெளியே கூட்டி கொண்டு போனான். என்னையா நடக்குது, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கேல்லாம். என்னையா என்ன ஆச்சு? ஊழலுக்கு பேர் போன அந்த ஆஃபீஸர் இப்படி உட்காந்துருக்கான்? ஏன் கமிஷனை வேண்டான்னு சொல்கிறான்? இது வழக்கமாக நடக்கிறது தானே? அதிர்ச்சி விலகாமல் கேட்டார் அவர். ஐயோ சார், உங்களுக்கு விவரமே தெரியலை. எவனோ விஜிலன்ஸுக்கு ஒரு மொட்டை கடுதாசி எழுதி போட்டிருக்கான். அந்த ஆஃபீஸில் லஞ்சம் ஊழல் தாண்டவம் ஆடுதுன்னு. அதனால் அடுத்த ஒரு மாதத்துக்கு எப்போ வேணாலும் லஞ்ச காசில் பவுடர் தடவி யார்கிட்டையாவது அனுப்பிவிட்டு அதை வாங்குறப்போ கையும் களவுமாக பிடிக்க பிளான் பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால தான் காசை பார்த்தாலே அலர்ட். அதனால் ஆஃபீஸில் நிலைமை கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை எல்லாம் பார்க்கலாம். முதல்ல பெண்டிங்கில் இருக்கிற மற்ற வேலைகளை பார்க்கணும். இப்போ போங்க என்று அனுப்பிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தபடி உள்ளே போனான் பியூன் நாச்சிமுத்து. அவன் மனதிற்குள், அப்பாடா, நாம் லஞ்ச ஊழல் அதிகாரிக்கு எழுதி போட்ட மொட்டை கடுதாசி இவ்வளோ வேகமாக வேலை செய்யும்னு கனவுல கூட நினைக்கலையே. ஒரு அளவு தானே பொறுக்க முடியும், கொஞ்சமா நஞ்சமா? பொறுக்க முடியலடா சாமி. நின்னா லஞ்சம், உட்காந்தா லஞ்சம். என்ன இது, சாப்பிட்றது கூட லஞ்சம் கேட்குறானுங்க இந்த படும்பாவி ஆஃபீஸில். தின்ன சோறு செரிக்கிறதா வேண்டாமா? பாவம் ஜனங்க, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கட்டும். இவனுங்களை நேரடியாக எதிர்க்க முடியாது, அதனால தான் இந்த மொட்டை கடுதாசி நாடகம் என்றபடியே உள்ளே நடையை கட்டினார் அந்த பியூன் நாச்சிமுத்து. என்ன நேர்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.